ஏன் சாமி, முடியாதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவர் செக்யூரிட்டி விட்டு வெளியே தள்ளிட்டாரு. அவ என்னடானா கன் பாயிண்ட்ல மிரட்டுறா. என்னோட 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. எனக்கு அப்படி ஒரு கோபம். அந்த ராஜாவை ஏதாவது பண்ணணும் சாமி. இவ்வளவு வருஷம் பார்த்தாச்சு, இனிமேல விட்டு வைக்க கூடாது. நானும் ராஜாவை சந்திச்சேன். இது எப்போ? அவரோட பிறந்த நாள் விழாவில். ராஜா என்னதான் சொன்னாரு? அவரோட ரூம்ல கூப்பிட்டு பேசாம என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி ரூமுக்கு வெளியவே நிக்க வச்சு பேசி அனுப்பிட்டாரு. ஆனா இந்த அவமானத்துல ஒரு விஷயம் புரிஞ்சது, அந்த ராஜா உடைக்க முடியாத ஒரு இரும்பு கதவு. நாம அதை கையால உடைக்கணும்னு நினைச்சா நமக்கு தான் குருதி விரயம். என்னது குதிரை விரயமா? ஓ, குருதியா? வேற என்னதான் பண்ணணும் சொல்லுங்க சாமி. கதவே கதவே திறந்துட்டு சொல்லட்டுமா? மந்திரமெல்லாம் வேணாம் கண்ணன். அந்த ஜெமீனுக்குள்ள போய் கெத்தா நிக்க ஒரு சாவியை கண்டுபிடிச்சு திறக்கணும். மறுபடியும் மறுபடியும் புரியாத மாதிரியே பேசுறீங்களே சாமி. புரியற மாதிரி பேசலாம், வாங்க. வேதா தான் அந்த சாவி, நாம ஜமீனுக்குள்ள நுழையிறதுக்கான சாவி. நாம அந்த ஜமீனுக்குள்ள செய்ய நினைக்கிற அத்தனை செய்கைகளுக்குமான சாவி. அவனை எப்படி சாமி சாவி யூஸ் பண்ண முடியும்? ராஜா அனுமதிக்காம வேதாவால என்ன பண்ண முடியும்? ராஜா தலையாட்டினா மட்டும்தான் ஜமீன்ல எல்லாமே நடக்கும். ஒரு தலையாட்டுற ராஜாவா அங்க கொண்டு வந்துருவோம். அது எப்படி சாமி சாத்தியப்படும்? சாத்தியப்படுத்திடுவோம், வாங்க. என்ன சொல்லுது? ராஜாவுக்கு பதிலா நமக்கு ஏத்த மாதிரி ஒருத்தனை கொண்டு வர போறோம். அது வேதாவா இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி. ஆனா எவன் வந்தாலும் அரியணை மட்டும்தான் அவனுடையதா இருக்கும். அதிகாரம் நம்ம கிட்டதான் இருக்கும். அப்ப ராஜாவை கொல்ல போறீங்களா? கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு போர். ஆனா இந்த போர்ல உதிரமும் இருக்கும், உயிர் பலியும் இருக்கும். உனக்கு அந்த மலை வேணும் இல்ல? ஆமா சாமி. அப்ப அமைதியா நான் சொல்றத மட்டும் கேளு. சரிங்க சாமி. இறையருள் இறையருள். நம்ம ராஜமன்னர் இன்ஃப்ராவோட ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் மேனேஜர் உங்களை பார்க்க வந்திருக்கார் சார். ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் சார். நோ ஜெனி, இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் சொல்ல வேண்டாம், ப்ளீஸ் போஸ்ட்போன் இட். ஓகே சார். ஓகே. சார். என்ன இந்திரன், ஜெயந்தி பார்த்துட்டியா? இல்லை சார், இப்போதான் போயிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஹாஃப் அன் அவர்ல போய் ரீச் ஆயிடுவோம் சார். என்ன சந்திரன், ஏன் இவ்வளவு லேட்டு? உன் போனுக்காக எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு உனக்கு புரியலையா? இல்ல சார், போற வழியில் ஒரு இடத்துல மண் சரிவு சார். ஓகே ஓகே, போனது உடனே எனக்கு ஃபோன் பண்ண. ஜெயந்தியை பத்தின அப்டேட் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. சரி சார. ஓகே சார். ஓகே. கையோடு கை சேர்த்து ஒரு கோலம் போ
கை சேர்த்து ஒரு கோலம் போவோமா சார். உங்களை பார்க்க ஜேகே சார் டைம் கேக்குறாரு. ஜெனி ஏற்கனவே சொன்னல, நோ மீட்டிங்ஸ் டுடே. ஐ நோ சார், பட் அவர் உங்க சன்னின்லா. யாரா இருந்தாலும் நோ மீட்டிங்ஸ் டுடே. ஓகே சார். இவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஆனா அம்பு பாஞ்சதுனால மூளைக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால கான்சியஸ் அடிக்கடி வந்து வந்துதான் போகும். த்ரோட் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. ஆறுமுகம் கஸ்டமர் இருந்தா பேச வேண்டாம். ஆறுமுகம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஆறுமுகம் ஆறுமுகம், யோ சொல்லியா, என்னையாச்சு சொல்லு. காட்டுக்குள்ள என்ன நடந்தது சார்? அவரால் பேச முடியாது சார், தொண்டையில் அடிபட்டு இருக்குல்ல. ஏமா, அவர் போட்டிருந்த டிரெஸ்ல போன் எதுவும் இருந்துச்சாமா? இருந்தது டாக்டர். கொடுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஆறுமுகம், நீ யார சொல்றன்னு தெரியலையா? இந்த பொண்ணு பேர் என்ன? ஆறுமுகம் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ்டா இருங்க, பொறுமையா இருங்க. ஆறுமுகம் தெளிவா சொல்லு. ஆறுமுகம் சொல்லு. ஆறுமுகம், யோ முச்சாமி, இவனுக்கு பேப்பர் பண்ணி குடியா. ஆறுமுகம் ரிலாக்ஸ், காட்டுக்குள்ள என்ன ஆச்சு? ஆறுமுகம்
ஆறுமுகம் என்னாச்சு சொல்லியா? டாக்டர் சார் என்னாச்சு பாருங்க. மறுபடியும் அன்கான்சியஸ் போயிட்டாரு சார். இனிமே எப்ப முழிக்கிறாரோ அப்பதான். டாக்டர் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க டாக்டர். சார் உங்க இஷ்டத்துக்கு போட முடியாது சார். ஒரு டோஸ் அதிகமானாலும் மூளைய பாதிச்சிடும், ஆளையே சாகடிச்சிடும். அந்த பொண்ணு பேரு ரேஷ்மா. போட்டோல மூஞ்சி சரியா தெரியல. ராஸ்கலுக்கு ஒழுங்க ஒரு செல்ஃபி கூட எடுக்க தெரியல. ஐயா இந்த போட்டோவை ஏதாவது போட்டோஷாப் பண்ணி ரெடி பண்ண முடியாதாங்கய்யா? இல்லையா, நான் வேணா நம்ம பசங்கிட்ட கேட்டு பாக்குறேன்யா. அதெல்லாம் முடியாதயா. சரி நீ வேணா உனக்கு தெரிஞ்ச இடத்துல கொடுத்து பாரு, சரியா வருதான்னு பாப்போம். சரிங்க ஐயா. எனக்கு தெரிஞ்ச ஆறுமுகம் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு தோணலையா? அவன் கழுத்துல அம்பு வாங்கினப்பவே இந்த கொலையை அவன் பண்ணிருக்க மாட்டான் எனக்கு தெரியும்யா. நீ எல்லாத்துலயும் லேட்டியா, இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? அம்பு விட்டவன் ஒண்ணு ஆறுமுகத்துக்கு கூட்டாளியா இருக்கணும், இல்ல ஆறுமுகம் பேசினா மாட்டிக்குவோமோனு பயப்படுறவனா இருக்கணும். ஆனா நம்ம ஆறுமுகத்தை தேடி போறதுக்கு முன்னாடியே அவனுங்க எப்படி முந்தி இருக்கானுங்க? யாரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்கய்யா. போலீஸ்காரனையும் நோட்டம் பார்த்துருக்கானுங்க. முதல்ல இந்த ரேஷ்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஐயா. குடிப்போயா குடிப்போம். ரேஷ்மா புஜி, பை பை. சரி உனக்கு எதுனா தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு, இங்க யாருமே வரமாட்டாங்க சரியா? உனக்கு வேற ஏதாச்சும் தேவைப்பட்டா பக்கத்துல கடை இருக்கு, வாங்கிக்கோ. சரி நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன், நீ ஜாக்கிரதையா இரு. பாய்டா. பாய். பாய். தேங்க்ஸ். ஏய் லூசு, இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ்? நீ ஜாக்கிரதையா இரு, அது போதும். ஓகேவா? பாய். பாய். பாய் அர்ஜுன். பாய் சலாக்காக்கு. ஹாயந்திரன் சொல்லு, ஜெயந்தி பாத்தியா? சார் ஐ அம் சாரி சார். என்னாச்சு? இல்லை சார். சொல்ல. அவங்க ரெண்டு வருஷம் முன்னாடி இங்கே காலி பண்ணி போயிட்டாங்களா சார்? வாட் சார், அவங்க ரொம்ப வருஷமா இங்கே தான் இருந்திருக்காங்க சார். டூ இயர்ஸ் பேக் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் சென்னைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க சார். அவன் உடம்புக்கு என்னாச்சு விசாரிச்சியா? ஏதா நியூஸ் தெரிஞ்சுதா? இஸ் ஷி ஆல்ரைட்? எங்க இருக்காங்கன்னு விவரம் ஏதாவது தெரிஞ்சுதா? உங்க நேபர்ஸ் கிட்ட பேசி வேற ஏதாவது நியூஸ் இன்ஃபர்மேஷன், எனி காண்டாக்ட் நம்பர், ஃபர்தர் அட்ரஸ்? நோ சார். ஆனா கண்டிப்பா அவங்கள நெருங்கிட்டோம் சார். சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் சார். ஐ ஷோ சார், ஐ அம் சாரி சார். இட்ஸ் ஓகே, கீப் ட்ரைங். ஓகே சார். ஓகே பாய். சேர்த்து ஒரு கோலம் போ.
என்ன டாக்டர், பேஷண்டோட ஸ்டேட்டஸ் என்ன? வெயிட் பண்ணுங்க சார். ஆறுமுகம், 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 கண்ண துறங்க. மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களே டாக்டர். ஆறுமுகம், 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 அந்த மூணு கொலையை பண்ணது யாரையா? யோ முத்துசாமி, ஐயா இவன் சொல்றதெல்லாம் நோட் பண்ணியா? ஐயா போன்ல வீடியோ எடுத்துக்கிறேன். என்ன சொல்றான் ஒண்ணும் புரியல. மூணு பேரையும் கொலை பண்ணது யாரையா? புரியலையா ஆறுமுகம்? யோ என்னையா சொல்றான் இவன்? ஐயா எனக்கு ஒண்ணு புரியலங்கய்யா. ஆறுமுகம், ஆறுமுகம், என்ன டாக்டர் கண்ணை மூடிட்டான் இவன்? சாரி இன்ஸ்பெக்டர், மறுபடியும் அன்கான்சியஸ் போயிட்டாரு. நினைவு திரும்பினதும் நானே உங்களுக்கு போன் பண்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே இருங்க. இந்த இன்ஜெக்ஷனை கொடுமா. இப்படி சொதப்பிருச்சையா? யோ முத்துசாமி. ஐயா அவன் என்ன சொன்னு புரிஞ்சுதா உனக்கு? ஐயா வீடியோ எடுத்திருக்கல ஐயா, பார்த்துல. ம், பாரியா. ம், ஐயா பொக்கிசங்கர ஐயா. யோ அடுத்து குதிரை வீரசாமின்னு சொல்லியிருப்பாயா? என்ன கரெக்டா? ஆமாங்கய்யா, எப்படியா கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? அட போயா, இதான் சொல்லிட்டு தெரியற நீயும். ஐயா நிச்சயமா பொக்கிசத்துக்காகத்தான் குதிரை வீரசாமிங்க பழி வாங்கியிருக்கு. யோ மத்தவங்க பண்ணா கொலை, சாமி பண்ணா பலியா? என்னையா சொல்ற நீ? ஐயா அந்த பொக்கிஷம் 2000 வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயங்கய்யா, பொக்கிஷம்னு அந்த காட்டுக்குள்ள யாராவது போனாங்கன்னா உயிரோட திரும்ப முடியாது, அதுதான் உண்மை. இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் உள்ளூர்க்கார எவனுமே உள்ள போறதில்லைங்கய்யா. பொக்கிஷத்தை பத்தின ரகசியம் எல்லாம் ஜமீன்ல தான் இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஓ ஜமீன் பொக்கிஷமா அது? அப்போ ஒரு தடவை ஜமீனுக்கு போய் உங்க ராஜாவை பார்த்துட்டு ஒரு வார்த்தை பத்தி பேசிட்டு வந்துருவோமா? ஐயா அங்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் இல்லாம போக முடியாதுங்க. யோ எனக்கே அப்பாயின்மெண்டா? ஐயா நான் வேணா ராஜாவோட சின்ன மருமக ஜே கே கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுங்களா? ம், போடி ஒரு அப்பாயின்மெண்ட். சரிங்க. யோ முத்துசாமி, ஐயா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அந்த ஜமீனுக்குள்ள அப்பாயின்மெண்ட் இல்லாம போற நாள் வரும் ஐயா. போடியா போன. ஜெக்கே நான் முத்துசாமி பேசுறியா? ஆ சொல்லு முத்து. ராஜா கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். என்ன விஷயமா? காட்டுல கொள்ள விழுந்தது இல்ல அந்த கேஸ் விஷயமா? என்ன சம்பந்தம் இல்ல ஜேகே, இன்ஸ்பெக்டர் தான் ராஜா கிட்ட பேசினா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமேனு நினைக்கிறாரு. சரி நான் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ஜேகே. என்னையா சொல்லிட்டு இருக்க அந்த ஜேகே? ஐயா அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருங்கய்யா. ம், சரி சரி.
மகன் சாவல. போலீஸ்ல பொக்கேஷை பத்தி வாக்குமூலம் கொடுத்துருக்கோம். போலீஸோட விசாரணை இப்போ ஜமீன் வரைக்கும் வந்துருச்சு. கேர்ஃபுல்.